ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஜூலை 2024 கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், அதாவது கட்டுமான பொருள்களோட விலை எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கம்பியோட விலை, அதாவது ஸ்டீலோட ப்ரைஸ். ஸோ ஸ்டீலோட ப்ரைஸ் வந்து ஒரு கிலோ என்ன ரேட்டுன்னு தான் சொல்லுவாங்க. நமக்கு வந்து கடையில் வந்து டன்னில் வந்து கிடைக்கும். இப்போ 2 டன்னு 3 டன்னுன்னு வாங்குவோம். ஸோ ஒரு டன்னு வேணும் அப்படின்னா நம்ம 1000 கிலோ, அதாவது இந்த கிலோவுக்கு வர்றதில் x1000 வந்து பண்ணிக்கணும். இப்போது டாடா ப்ராண்ட் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா 74 ரூபாயிலிருந்து 76 ரூபா வரைக்கும் ஒரு கிலோ வந்து விற்கிறாங்க. நம்ம மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி, அதாவது குறைஞ்சபட்சம் வந்து 1 டன்னாவது இல்லை 2 டன்னாவது வாங்கணும் அப்படின்னா தான் இந்த கம்மியான ரேட்டில் தருவாங்க. இல்லை அப்படின்னா அதிகமான வச்ச ரேட்டில் தான் தருவாங்க. JSW 72 ரூபாயிலிருந்து 74 ரூபா வரைக்கும், ராணா வந்து 71 ரூபாயிலிருந்து 72 ரூபா வரைக்கும், அக்னி ஸ்டீல்ஸ் 72 ரூபாயிலிருந்து 73 ரூபா வரைக்கும், வைசாக் 71 ரூபாயிலிருந்து 72 ரூபா வரைக்கும், எஸ்ஆர் ஸ்டீல்ஸ் 72 ரூபாயிலிருந்து 73 ரூபா வரைக்கும், ப்ரைம் கோல்டு 69 ரூபாயிலிருந்து 71 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அடுத்தது சிமெண்ட்டோட ப்ரைஸு. சிமெண்ட் வந்து ஒரு மூட்டை வந்து ரேட்டு தான், 50 கிலோ மூட்டை வந்து நமக்கு எவ்வளோ ரேட் அப்படிங்கிறதான். மினிமம் வந்து ஒரு 200 மூட்டையாவது வாங்கினீங்க அப்படின்னா தான் கம்மியான விலையில் தருவாங்க, இல்லைனா அதிகபட்ச விலையில் தான் தருவாங்க. செட்டிநாடு ப்ராண்ட் எடுத்துகிட்டிங்கன்னா 310 ரூபாயிலிருந்து 320 ரூபா வரைக்கும், அல்ட்ராடெக் 315 ரூபாயிலிருந்து 325 ரூபா வரைக்கும், JSW 305 ரூபாயிலிருந்து 330 ரூபா வரைக்கும், டால்மே சிமெண்ட்ஸ் 310 ரூபாயிலிருந்து 325 ரூபா வரைக்கும், பிரியா சிமெண்ட்ஸ் 280 ரூபாயிலிருந்து 290 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ராம்கோ சிமெண்ட் எடுத்துகிட்டிங்கன்னா 315 ரூபாயிலிருந்து 330 ரூபா வரைக்கும், ஏசிசி 290 ரூபாயிலிருந்து 310 ரூபா வரைக்கும், மஹா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 270 ரூபாயிலிருந்து 290 ரூபா வரைக்கும் ஒரு மூட்டை வந்து விற்கிறாங்க. அடுத்தது வந்து அக்ரிகேட்டு, அதாவது எம் சாண்டு ஜல்லி, இதோட ப்ரைஸு. எம் சாண்டு எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு யூனிட் வந்து 4300 ரூபாயிலிருந்து 4500 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இது வந்து நம்ம ஒரு லாரியில் 4 யூனிட் வாங்கணும், அப்போ தான் வந்து இந்த ரேட்டுக்கு தருவாங்க. பி சாண்டு வந்து 5000 ரூபாயிலிருந்து 5600 ரூபா வரைக்கும், இது பூச்சி வேலைக்கு உபயோகப்படுத்துகிற பி சாண்டு. அடுத்து வந்து 20 mm அக்ரிகேட்டு, 40 mm அக்ரிகேட்டு, அதாவது 3/4 இன்ச் ஜல்லி, 1 இன்ச் ஜல்லி எல்லாம் வந்து 2700 ரூபாயிலிருந்து 3100 ரூபா வரைக்கும் ஒரு யூனிட் வந்து விற்கிறாங்க. அதுக்கப்புறம் மண், கிராவல், மேட மண் பார்த்திங்க அப்படின்னா 1200 ரூபாயிலிருந்து 1500 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அடுத்தது வந்து பிரிக்ஸு. கிளே பிரிக் வந்து 10 ரூபா 70 பைசாலேருந்து 11 ரூபா 20 பைசா வரைக்கும், ஒயர் கட் பிரிக் எடுத்துகிட்டிங்கன்னா 12 ரூபாயிலேருந்து 12 ரூபா 50 பைசா வரைக்கும் விற்கிறாங்க. ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் 7 ரூபா 50 பைசாலேருந்து 7 ரூபா 75 பைசா வரைக்கும், சாலிட் பிளாக் 8 இன்ச் கல் 44 ரூபாயிலேருந்து 46 ரூபா வரைக்கும், சாலிட் பிளாக் 6 இன்ச் கல் 37 ரூபாயிலேருந்து 39 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இதே வந்து ஏஏசி பிளாக்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா 6 இன்ச் கல் 80 ரூபாயிலேருந்து 85 ரூபா வரைக்கும், லேட்ரேட் பிரிக்ஸு வெட்டுக்கல் வந்து 28 ரூபாயிலேருந்து 32 ரூபா வரைக்கும், ஹாலோ பிளாக் வந்து 26 ரூபாயிலேருந்து 28 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டோட ப்ரைஸு. ரெடிமிக்ஸ் காங்கிரீட் வந்து ஒரு லாரியில் வரும், அந்த டிரான்ஸ்மிட் மிக்சரில் வந்து 6 m³ வரும், இல்லை வந்து 8 m³ வரும். ஸோ இதில் வந்து ஒரு m³ வந்து M20 கிரேட் காங்கிரீட் வந்து 4900 ரூபாயிலிருந்து 5000 ரூபா வரைக்கும், M25 கிரேட் காங்கிரீட் 5200 ரூபாயிலிருந்து 5300 ரூபா வரைக்கும், M30 கிரேட் காங்கிரீட் வந்து 5400 ரூபாயிலிருந்து 5500 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மந்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ப்ரைஸு. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.